वेलकम टू किशोर रॉक चैनल नाम इनके इन रेसिपी पाक पोरोना चेने किलंगे वेत्त कटलेट पन्ना पोरोंगा अदु रोंबा ईजी दांगा सिर्द नेरत्तिले नम्म सेदु मुडिचिरलाम अदु एप्पडी सेयलाम पाक्कलाम अदुक्कु मुन्नाडी एंगा चैनल नींगा इप्पदान पाक्करींगना एंगा चैनलुडैय एल्ला वीडियोसुम पोय पारुंगा उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पण्णुंगा कूडवे सब्स्क्राइब पण्णि उंगलुडैय आदरवे तारुंगल ओकेंगे नम्म इप्पडी इदै एप्पडी सेयलाम पाक्कलाम चेने किलंगु कटलेट्टुक्कु तेवैयान पोरुट्कल एन्नन्नु पात्तुक्कलाम फर्स्ट वंदु नाम वंदु ओरु 150 ग्राम चेने वंदु नल्लावे वाश पण्णी अदु स्माला कट पण्णी उप्पुम मंजप्पुडियुम पोट्टु रेंडु विसिल्ल नम्म वंदु विसिल पोट्टु एडुत्तुक्कणुम नल्ला वेग वच्चु एडुत्तुक्कोंगा इंद माधिरि एडुत्तुक्कोंगा अप्पुरमाग ओरु स्माल सैज पेरिय वंगायम सिरु सिरुदा नरुक्कि एडुत्तुक्कोंगा அப்புறமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி சிறிதா நறுக்கிக்கோங்க ஒரு ஸ்மால் சைஸ் பச்சை மிளகாய் சிறிதா நறுக்கிக்கோங்க கூடவே சிறிதளவு கறிவேப்பிலையும் சிறிதா நறுக்கி எடுத்துக்கோங்க அப்புறமாக ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்து அதும் சிறிதா நறுக்கி வெச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் வத்தல் மிளகு காரத்துக்கு எடுத்துக்கோங்க அப்புறமாக பிரெட் கிரம்ஸ் ஒரு 4 பிரெட் எடுத்து நான் நல்லாவே ப்ளெண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறமாக தேவையான அளவு உப்பு மற்றும் கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகேங்க இந்த சேனை கிழங்கு கட்லெட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பாருங்க அரை டீஸ்பூன் அளவுல கரம் மசாலாவை எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எடுத்து வச்சிருக்கிற சேனை கிழங்கு நல்லாவே ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்றலாம் கூடவே பச்சை மிளகாய் இஞ்சி மற்றும் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க கூடவே காரத்துக்கு chili powder போட்டுக்கலாம் வத்தல் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறமாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க கூடவே எடுத்து வச்சிருக்கிற மல்லி இலையையும் போட்டுக்கலாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லாவே mix பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க கடலை மாவு எதுக்குன்னா நல்ல ஒரு மொறுமொறுப்பு வரதுக்காக தான் போட்டு நல்லாவே mix பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம கட்லட்டுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல கொண்டு வாங்க மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா இது தண்ணி நீங்க ஊத்தவே வேண்டாம் ஏனா ஆல்ரெடி வந்து சேன கிழங்கில தண்ணி இருப்பு இருக்கனால நம்ம தேவையான அளவு தண்ணி அதிலே இருக்கும் சோ நீங்க பார்த்து கரெக்ட்டா எடுத்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா பாருங்க இந்த ஒரு ஷேப்ல நான் தட்டி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன பவுலா எடுத்து உருண்டை பிடிச்சு ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வந்து அந்த பிரெட் கிரம்ஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி நல்லா ஹீட் பண்ணி விட்டுட்டேன் அதல போட்டு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா போறங்க போட்டதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்க ஆல்ரெடி ஹீட் ஆன எல்லா ஆயில நான் போட்டுட்டேன் போட்டு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு மறு சைடு திருப்பி போட்டுருக்கேன் லைட்டா ஃப்ரை ஆகணும் நம்ம எடுத்துடலாங்க எடுத்துட்டு வேற பிளேட்ல சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க நம்மளுடைய சேனை கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சூப்பரா நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்க நம்ம செய்துக்கலாம் ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க
எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.